ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிலம்பம், சிலம்பாட்டம், சிலம்பம் அதோட வரலாறு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிலம்பம்ன்றது பார்த்திங்கன்னா தமிழரோட தற்காப்பு கலையில் ஒன்று, தமிழோட வீர விளையாட்டுகளில் ஒன்று. எப்படி கபடியோ கபடி மற்ற விளையாட்டுகள் போல், சிலம்பமும் பார்த்திங்கன்னா தமிழரோட வீர விளையாட்டில் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது தொன்று தொட்டு வருது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5000 வருடங்களுக்கு முன்னே இருந்தே வந்து இது வந்து ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் கற்றுக்கிட்டு இன்னொருத்தருக்கு சொல்லித்தரது மூலமாகவே 5000 வருஷங்களாக இந்த கலை அழியாமல் தொன்று தொட்டு வந்துட்டே இருக்குது. இது முதல்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலங்குகள்லேருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும், பழைய நாகரிக காலத்துக்கில், நாகரிகம் இல்லாத காலத்தில் அப்படி பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து கற்கள், அப்புறம் கூரான ஈட்டி, கற்களை கொண்டு செய்யப்பட்ட ஆயுதங்களில் வந்து மிருகங்கிட்டேருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பண்ண நிறைய ஆயுதங்களில் சிலம்பம், அதாவது கம்பும் ஒன்று. சிலம்பம் அப்படின்றது எந்த பேஸ் பண்ணி அந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பல் அப்படின்ற பெயர் காரணத்துலேருந்து மருவி தான் சிலம்பம்னு வந்துச்சு. அதாவது நம்ம கம்பு சுற்றும்போது, கம்போட கம்பு தடுக்கும்போது ஒரு வகையான ஓசை வரும். அந்த ஓசை தான் வந்து சிலம்பம், அந்த ஓசை சிலம்பல்னுவாங்க. ஸோ அந்த ஓசை தான் வந்து சிலம்பமாக, சிலம்பல்ன்றது மருவி சிலம்பம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. சிலம்பு சுவடிகளில் வந்து குறிப்பிடப்படும் தொன்மையான இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலம்பு சுவடு மற்றும் அடிவரிசைகள். இப்போ கூட அடிமுறை ஒரு கலைன்னு சொல்லிட்டு பட்டாசுன்னு ஒரு படம், இப்போ தனுஷ் படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து இது அந்த அடிமுறை கலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மூவேந்தர்கள் சேர சோழ ஆட்சிக்கு பிறகு வந்த ஆங்கிலேயர் அடுத்தவங்க வந்து நம்ம ஆட்சி பண்ணும்போது, இந்த கலை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போச்சு. அது வந்து எப்படி எப்படி மாறுச்சின்னு பார்த்திங்கன்னா, வடக்கன் கலரி, தெக்கன் கலரி, சுவடு அடிமுறை. கேரளாவில் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க கலரின்றது. ஸோ இதே கம்பு வச்சு அங்கே பண்ணும்போது, அங்கே யூஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் கலரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடக சுவடு, சிரமம், சைலாத், தஞ்சாவூர் குத்து வரிசை, நெடுங்கம்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற எல்லா இடங்களிலுமே வந்து இந்த சிலம்பம் வந்து யூஸ் பண்ணப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அகழ்வாய்வில் பார்த்திங்கன்னா, ஆதிச்சநல்லூர்ன்ற இடத்துல அகழ்வாய்வு பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 32 வகையான சிலம்ப ஆயுதங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 32 வகையான இது. அது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன வகைப்படும் இந்த சிலம்பம்ன்றது, எது எதெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னென்ன வகைகள், என்னென்ன ஸ்டைல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒத்தைச்சுவடு, பிரிவுச்சுவடு, ரெட்டு வீச்சு, பூட்டுப்பிரிவு, மடு சிரமம், எடுத்தெறிதல், நெடுங்கம்படி, கோபட்டா, வால்வீச்சு, பிச்சுவா, சுருள்பட்டா, லேசம், செண்டாயுதம், வளரி, இடிக்கட்டை, கட்டாரி, கண்டக்கோடாரி, வீச்சரிவால், வெட்டறிவால், கல் துணி. ஸோ இவ்வளோ வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வகைகள் இருக்குது. ஊமத்துறை வந்து பார்த்திங்கன்னா சுருள்பட்டா வீசத்தில் வந்து அவர் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்திருக்கிறார். கட்டபொம்மன் அவர் பார்த்திங்கன்னா நெடுங்கம்பு, பெரிய கம்பு வச்சு இது ஃபைட் பண்ணுவாங்க. அதில் சின்ன மாறுது பார்த்திங்கன்னா வளரி, அந்த வளரின்ற ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணுறதுல வந்து மிகச்சிறந்தவராக இருந்திருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கை, மலேசியா, ஃப்ரான்ஸு, கனடா போன்ற எல்லா இடத்துலையுமே வந்து சிலம்பம் சொல்லித்தராங்க. இதை வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணுது. அது இல்லாமல் அங்கே இருக்கிற அரசாங்கமும் இதை ஊக்குவிக்குது. தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா பள்ளி அரசு விழாக்களில், இல்லை பள்ளியோட விழாக்களில் இந்த சிலம்பம் சொல்லித்தரதை வந்து ஒரு கட்டாயமாக வச்சுருக்கிறாங்க. அது உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகளில் இந்த கலையை, அதாவது சிலம்பம் கலையும் ஒரு கலை அப்படின்றத வந்து தான் இயற்றிய நூல்கள், தான் இயற்றிய பாடல்கள் இதன் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறள்லையும் வந்து இதை பற்றிய பதிவு வந்து இருக்குது. கோல் அப்படின்ற பெயர்லையும், கலிங்கத்து பர்ணியில் வந்து வீசு தண்டிடை, அப்புறம் பார்த்திங்கன்னா பதார்த்த குணசிந்தனமணி அப்படின்ற நூலில் வந்து சிலம்பம் விளையாடுறதுனால வாதம், பித்தம், கபம், அது மாதிரி இருக்கிற உடம்புல இருக்கிற ப்ராப்ளமும் வந்து நீங்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நூல்களில் வந்து இதற்கான சிலம்பத்தை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது.
இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க. இது தவிர வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.